ஹீரோயின்களுக்கும் ஹீரோக்களுக்கும் உள்ளம் கனிந்த இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த ரெசல்யூஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லோரும் இந்த ரெசல்யூஷனை பற்றி பேசுகிறாங்களே, இதை பற்றி நம்ம நான் எப்படி இந்த டாப்பிக்கை பார்க்குறேன் அப்படின்னா, நான் பண்ண சொதப்பல் பார்த்திங்கன்னா, ஒரு 10 வருஷமாக என்னென்ன சொதப்பல் பண்ணனோ அதை ஹைலைட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து இந்த நியூ இயர் ரெசல்யூஷனுக்கு பதிலாக என்ன பண்ணலாங்கிற மாதிரி, இன்ஸ்டெட் ஆஃப் கீப்பிங் ரெசல்யூஷன் ஐ வாண்ட் டு வாட் ஐ வாண்ட் டு டூ அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன். கடைசியாக வந்து நான் ஒரு பெரிய பக்கெட் லிஸ்ட் போட்டிருக்கேன். அது வந்து இந்த ஷார்பன் தசா பற்றி பார்த்தோம், அந்த 4 குவாட்ரன்ட்ஸ் பற்றி பார்த்தோம். அந்த பக்கெட் லிஸ்ட்டெல்லாம் நான் சீட் ஷீட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அது 3வது பாயிண்ட்டு. 4வதாக வந்து என்னோடய ரெசல்யூஷன், ஐ வாண்ட் டு பப்ளிக்கலி அனௌன்ஸ் மை ரெசல்யூஷன்ஸ். அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ஃபஸ்ட்டு இந்த ரெசல்யூஷனை பற்றி பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மெரினா பீச்சில், சென்னையில், சிங்கார சென்னையில் மெரினா பீச்சுக்கு போனீங்கன்னா, நியூயார்க் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங்கே கிடையாது. மெரினா பீச்சில் கிடைக்காது, சாந்தோம் வரைக்கும் கூட பார்க்கிங் கிடைக்காது. எல்லாமே என்தூசியாஸ்டிக் இருப்பாங்க, நியூ ரெசல்யூஷனிஸ்ட் இருப்பாங்க. பார்க்கவே ஒரு என்விரான்மெண்ட்டே செம எனர்ஜெட்டிக்காக இருக்கும், என்தூசியாஸ்டிக்காக இருக்கும். ஆனால் 3 வாரம் கழித்து போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 2 பேர் தான் இருப்பாங்க. ஒன்று அந்த காந்தி ஸ்டாச்சு, இன்னொன்று நீங்கள். நான் அப்படி தாங்க இருந்தேன். என்னோடய ரெசல்யூஷன் எதுவுமே 3 வாரத்துக்கு மேலே நின்னதே கிடையாது. எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, நீ ஒரு படித்த முட்டாளராம்பாங்க, கரெக்டாக இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த ராபின் சர்மா சைட்டு போவேன், அங்கேருந்து ஒரு 4 ரெசல்யூஷனை சுட்டுருவேன். அப்புறம் டோனி ராபின்சன் சைட்டில் போய்ட்டு ஒரு 4 ரெசல்யூஷனை சுடுவேன். அப்புறம் தீபக் சோப்ரா, இப்படி ஒரு லிஸ்ட்டு, எக்ஸாஸ்டிவ் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்பேன். அது போடும்போதே தெரியும் இது நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகாது, செட் ஆகாதுன்னு. இருந்தாலும் வந்து போட்டுப்பேன். ஒரு வாரம் கூட என்னால் தாக்கு பிடிக்க முடியாது, எக்ஸாஸ்ட் ஆகிடும். இப்படியே போயிட்டுருது. சில வருஷம்லாம் இந்த ரெசல்யூஷனே நம்மளுக்கு செட் ஆகலன்னு விட்டுட்டேன். நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம், நிம்மதியாக இருக்கலாம், இந்த ரெசல்யூஷன்லாம் நம்மளுக்கு செட்டே ஆகாது அப்படின்னு. அதுக்கப்புறம் என் மென்டர்கிட்ட போனேன். அவர் என்ன சொன்னார்னா, டேக் சம்திங் பிக்கர் தன் யுவர் செல்ஃப்னாரு. அப்போது எனக்கு என்ன பிக்கர்னே தெரில, அதனால் அதுவும் ஃப்ளாப் ஆகிடுச்சு. கடைசியாக அவர் சொன்னது என்னென்னா, ஒரு 4 திங்ஸ் வந்து ஒரு இயரில் பண்ணு ராஜேஷ் அப்படின்னாரு. அது ஓரளவுக்கு செட் ஆகிற மாதிரி இருந்தது. ஏன்னா லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாஸ்டிவ் லிஸ்ட் இருந்தது. ரெண்டாவது அவர் இன்னொன்று என்ன சொன்னார்னா, உன் லிஸ்ட்டை பார்த்தா அந்த லிஸ்ட்டில் நீ இல்லை அப்படின்னாரு. அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன், நான் யார், எனக்கு எது செட் ஆகும், நம்மளுக்கு எது வந்து ஹாப்பினஸ் கொடுக்கும், எது நம்மளுக்கு சூட் ஆகுங்கிற மாதிரி லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதனால தான் இந்த 4 திங்ஸை எடுத்து இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் நான் பண்ணலாங்கிற மாதிரி பார்க்குறேன். என்னோடய இது என்ன, கைடிங் பிரின்சிபல் என்ன, நியூ இயர் ரெசல்யூஷனுக்கு முன்னாடி ஒரு கைடிங் பிரின்சிபல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய கைடிங் பிரின்சிபல் வந்து ஃபஸ்ட்டு வந்து தனி மனித அமைதிங்கிற மாதிரி பார்க்குறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து எல்லாத்தையும் காப்பி அடிச்சுட்டு இருந்தேன். காப்பி அடிக்க விட்டுட்டு எனக்கு எது பிடிக்கும், எது சூட் ஆகும், எனக்கு எது அமைதியை கொடுக்குங்கிற மாதிரி லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணேன். ரெண்டாவது வந்து, அதுக்கப்புறம் செகண்டு வந்து குடும்ப அமைதி. நம்ம எல்லாமே ஒரு குடும்பத்தில் அங்கமாக தான் இருக்கோம், குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம், நம்ம அதனால் குடும்ப அமைதி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் பெருசாகலாம், எடுத்தோடனே சங்கர் மாதிரி பிரம்மாண்டமாகலாம் வேணாம், சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுவோம். 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் 20 20, அதனால் 20 மினிட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரிமெண்டலாக குரோ ஆகிற மாதிரி நான் பார்க்குறேன். இதே தான் என்னோடய கைடிங் பிரின்சிபல். நான் அந்த சீட் ஷீட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த 4 திங்ஸை என்ன 4 திங்ஸ் சூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் ஒரு பெரிய பக்கெட் லிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதை எப்படி நான் பார்க்குறேன்னா, இந்த ஸ்டீவன் கோவியோட ஷார்பன் த சா அப்படிங்கிறதுல இந்த 4 குவாட்ரன்ட்ஸ் நம்ம பார்த்தோம். இந்த 4 குவாட்ரன்ட்ஸ் தான் வந்து எல்லா ஸ்காலர்ஸ், எல்லா ஃபிலாசபர்ஸ் எல்லோரும் சொல்கிறது வந்து இந்த 4 குவாட்ரன்ட்டு. அந்த 4 குவாட்ரன்ட்டை பேஸ் பண்ணியே நான் ஒரு பெரிய மாஸ்டர் லிஸ்ட்டு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து 4 சூஸ் பண்ணுறது தான் நான் வந்து சூட்டபுளாக இருக்குங்கிற மாதிரி பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஃபிசிக்கல் டைமென்ஷன். ஃபிசிக்கல் டைமென்ஷனில் என்னென்னா, ஹெல்த்து, நியூட்ரிஷன் அண்டு ஸ்லீப்பு. நம்ம பழமொழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். மகாபாரத காலத்துலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, த பிக்கஸ்ட் வெல்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த்து. ஹெல்த்தை கோட்டை விட்டோம்னா நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் ஹெல்த்தை ஃபஸ்ட்டு குவாட்ரன்ட்டை நம்ம இதில் ஹெல்த் கோல் ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம் நியூயார்க்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன். என்னோடய ஹெல்த் கோல் என்னென்னா, டெய்லி ஒரு 20 மினிட்ஸ் ஒய்ஃபோட வாக் போகிறது தான் ஹெல்த் கோலாக வச்சுருக்கேன். ரெண்டாவது, இப்போ ஒரு ட்ரெண்டு ரிசர்ச், நிறையா ரிசர்ச் பண்ணுறதுல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஸ்லீப்
ஸ்லீப்பை வந்து நிறையா கோட்டை விட்றோம். அதுக்கான நான் இன்றைக்கி ஒரு வீடியோ கூட ஷீட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன், வாட்ஸ்அப்பில் வந்த வீடியோ. அது வந்து நம்ம வந்து தூக்கத்தை தொலைச்சிக்கிட்டே இருக்கோம், தூக்கம் தொலைக்கிறதுனால நம்மளை நாமளே தொலைக்கிறோம், நிறையா ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வருது. ஒன்று, ரெண்டாவது பார்த்திங்கன்னா சாப்பிட்றது. சாப்பிட்றது என்ன, எதையுமே இஷ்டப்பட்டு சாப்பிட்டோம்னா எல்லாமே ஜீரணமாயிடும். இப்போ வந்து நம்மளை நிறையா கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க, சாப்பிடவும் முடியல, சாப்பிடாமல் இருக்கவும் முடியல, ஒரு மாதிரி தொல்லை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் எதுவுமே இஷ்டப்பட்டு சாப்பிட்டா ஜீரணமாயிடுங்கிற மாதிரி சாப்பிட்றேன். ஆல் வி நீட் இஸ் பேலன்ஸ். மூணாவது பார்த்திங்கன்னா ஹெல்த் பார்த்தாச்சு, நியூட்ரிஷன் பார்த்தாச்சு, ஸ்லீப் பார்த்தாச்சு. நாலாவது வந்து ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பற்றி ஆல்ரெடி ஸ்டாப் ஓரிங் நம்ம எபிசோடில் பார்த்துருக்கோம். அதனால் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து எல்லோரும் ஃபாலோ பண்ணுற மாதிரி மெடிடேஷன், அது மாதிரி ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் ஏதாவது ஒரு பர்பஸ், ஏதாவது ஒரு மீனிங், ஏதாவது கான்ட்ரிபியூஷன் எடுத்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ரிலீவ்டாக ஃபீல் பண்ணுவோங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா 2019 நான் ஒரு 4 hour வாலண்டியரிங் ஆரம்பித்தேன். இட் கேவ் மீ, இட் ரெடியூசஸ் லாட் ஆஃப் மை ஸ்ட்ரெஸ். அது வந்து ஃபிசிக்கல் டைமென்ஷன். சரிங்க, மென்டல் டைமென்ஷன் என்ன? இது பார்த்திங்கன்னா நம்ம எபிசோடு 61 நம்ம அந்த மென்டல் ஸ்பேஸ் பற்றி நிறையா பார்த்தோம். அதில் வந்து கட்டுறது கைமண் அளவுங்கிற மாதிரி அதில் லிங்க்கெல்லாம் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஏதாவது ஒரு நம்ம நிறையா ட்ராவல் பண்ணுறோம், நிறையா வெயிட்டிங் ஏரியாவில் இருக்கோம், நம்மளால் புக் எடுத்து படிக்கிறதுலாம் இந்த இதில் வந்து கம்மியாகிட்டே வருது. லெஸ் தென் 5% பீப்புள் தான் யூஸ் பண்ணுறாங்கங்கிறாங்க. அதனால் நான் சஜஸ்ட் பண்ணுறது ஏதாவது ஒரு ஆடியோ புக் லிசன் பண்ணலாம். ஒரு 20 minutes எவ்ரிடே ஒரு ஆடியோ புக் லிசன் பண்ணுறது. ஏதாவது புதுசாக கற்றுக்கிட்டே இருந்தோன்னா நம்மளுக்கு வந்து நியூரல் நெட்ஒர்க்கு, நியூரல் கனெக்ஷன்லாம் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு ஹாபி, ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணிகிட்டே இருக்கணும் மென்டல் ஸ்பேஸில். அதுதான் நான் பார்க்குறேன். மூணாவதாக எடுக்கிறது என்ன அப்படின்னா நம்ம ரிலேஷன்ஷிப், உறவுகளில் நிறையா நம்ம வந்து சொதப்புறது பார்த்திங்கன்னா பயங்கரமாக சொதப்புறது வந்து உறவுகளில். என்னை பொறுத்த வரைக்கும் ஐ வாண்ட் டு பி இம்பெக்கபிள் இன் மை ரிலேஷன்ஷிப் இன் 2020 மாதிரி பார்க்குறேன். ஒய்ஃப், அப்புறம் குழந்தைகள், அப்புறம் வந்து இன்னர் சர்க்கிள், என் கூட பிறந்தவங்க, என் ஒய்ஃபோட கூட பிறந்தவங்க, அவங்களுக்குள்ளே வந்து ஐ வாண்ட் டு ஹாவ் எ டீப்பர் கான்வர்சேஷன். ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் எடுத்துகிட்டு அதை நம்ம எந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ரெயின்ஃபுல்லாக இருக்கோ, எந்த ரிலேஷன்ஷிப் வெரி இம்பார்ட்டண்ட்டோ அந்த ரிலேஷன்ஷிப்பை உறவுகள் மேம்பட பண்ணுவோங்கிற மாதிரி பார்க்குறேன். அதில் வந்து நம்ம நிறையா பார்த்துருக்கோம். எம்பாத்திக் லிசனிங் வந்து கண்டிப்பாக நான் 2020 எடுத்து யார் வேணாலும் எடுத்து பண்ணலாம். ஃபஸ்ட் ஸ்டிக் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறாங்க. இதெல்லாமே வந்து ஒரு ரெசல்யூஷன் லிஸ்ட்டில் வச்சுட்டோன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து மனுஷனே வந்து ஒரு சோசியல் அனிமல்ங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. தனிமரம் எப்போதுமே தோப்பாகாது. உறவுகள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம கூட 88 பர்த்டே வரைக்கும் வரப்போகிறது வந்து உறவுகள். உறவுகள் ஏதாவது ஒரு உறவை எடுத்து நம்ம 2020 நல்லா பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப்பாக கன்வெர்ட் பண்ணுவோம். இன்னொன்று இது பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஃபேஸ்புக்கு, சோஷியல் மீடியா எல்லாம் வந்த பிறகு பார்த்திங்கன்னா டிஜிட்டலாக ரொம்ப கனெக்ட் பண்ணுறோம். நம்ம இப்போ பண்ண வேண்டியது என்னென்னா உள்ளுக்குள்ளே வருது ஒரு எம்டினஸ், ஒரு வாய்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் டிஸ்கனெக்ட் டு கனெக்ட்ங்கிற மாதிரி ஒரு 3 ரிலேஷன்ஷிப் வந்து 3 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரொம்ப டீப்பாக, ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக, ரொம்ப லவ்விங் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் நம்ம வந்து நம்ம வாழ்க்கை வந்து செம சிறப்பாக இருக்குங்கிற மாதிரி பார்க்குறேன். நாலாவது வந்து ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷன். இதில் வந்து நம்ம உள்ளத்தில் நல்ல உள்ளம்னு எபிசோடு 63 இதை பற்றி பேசணும். அதோட லிங்க் இருக்குது. இல்லை என்னென்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேலே நம்ம யோசிக்கிறது, மீ மை செல்ஃப் மை ஃபேமிலியை விட்டு பெருசாக செல்ஃப்லெஸ்ஸாக யோசிக்கிறது. இது வந்து நம்ம மதர் தெரசா அளவுக்குலாம் போனால் இது பண்ணுறதே நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுக்கான தான். ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணுங்கள், பி கைண்டர் தன் நெசசரிங்கிற மாதிரி பார்க்குறேன். அதான் அந்த ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷன். இந்த 4 டைமென்ஷன் இதுக்கு கம்ப்ளீட்டாக சீட் ஷீட் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதில் வந்து இப்போ ரீசெண்டாக ஈவன் ரீடர்ஸ் டைஜஸ்டில் இந்த மாத எபிசோட்லேயும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்ஸ்டெட் ஆஃப் ஹேவிங் ரெசல்யூஷன்ஸ் ஐ வாண்ட் டு அப்படின்னு ஒரு 1-page ஆர்டிக்கிள் இருக்குது. அது பல பேர், ஒரு 6 வந்து டிஃப்ரெண்ட்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதையும் நான் சீட் ஷீட்டில் அட்டாச் பண்ணுறேன். இதில் நான் சொல்ல வர்றது ஃபைனலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்கள் தான் வாரங்களாவது, வாரங்கள் தான் மாதங்களாவது, மாதங்கள் தான் வருடங்களாவது, ஒரு வருஷம் ரெசல்யூஷன் அப்படின்னு இல்லாமல் ஒரு 2020 எவ்வளோ அச்சீவ் பண்ணணும்னு ஒரு 20 பக்கெட் லிஸ்ட் ஐட்டம் வச்சுட்டு டெய்லி பிளான் பண்ணி, அப்புறம் வீக்லி 20 minutes பிளான் பண்ணி நம்ம வாழ்ந்தோன்னா நம்ம ஹீரோக்களாக, ஹீரோயினாக வந்து மிக சிறப்பாக 2020 அமையும்
மாதிரி பார்க்குறேன். மீண்டும் நாளை சந்திப்போம்.